முக்கியமாக நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறது வந்து நம்ம மீடியாவுக்கு இந்த படத்தை பொறுத்தளவில். ஏன்னா சச்ச ஷார்ட் டைமில் நான் அந்த படத்தை ரிலீஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஜூன் 16th கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரே நம்பிக்கை, நீங்கள் எப்படியாவது கொண்டு சேர்த்துருவீங்க அப்படின்ற ஒரே நம்பிக்கை, உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையெல்லாம் அதை பண்ணேன். உண்மையாகவே எல்லா நண்பர்களும் அதை வந்து தனித்தனியாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி, ட்விட் ஆகட்டும், சோஷியல் மீடியா இருக்கவங்க, இந்த டிஜிட்டல் மீடியா இருக்கவங்க, ட்விட்டு போடுறதுலேருந்து, இன்டர்வியூ எடுக்கிறதுலேருந்து, எல்லாரும் வந்து பயங்கர சப்போர்ட் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஜூன் 16 இந்த படம் ரிலீஸ் ஆனது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த மிராக்கள் நடந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 நாளில் நடந்தது, 8 to 9 days இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துட்டீங்க நீங்கள் உண்மையாகவே. ஆக்சுவலாக இந்த ப்ரெஸ் மீட்டே எதுக்குன்னா நன்றி சொல்கிறதுக்கு தான். உண்மையாகவே நீங்கள் ஆல்ரெடி எனக்கு அந்த வேலையை பார்த்து கொடுத்துட்டீங்க நீங்கள். அது உண்மையாகவே அப்போ தான் சதீஷ் சார் சொன்னேன், ஒரு நம்ம இந்த படத்துக்கு நான் உங்களை நம்ம அன்பாக சந்திக்கலாம்னு ரொம்ப தப்பாயிடும். நமக்கு கிட்டத்தட்ட வேலை முடிச்சு கொடுத்துட்டீங்க எனக்கு. நான் அந்த நன்றி சொல்லத்தான் இந்த உண்மையாக இந்த ப்ரெஸ் மீட்டே அதுக்கு தான், நன்றி சொல்லுறதுக்கு தான் அந்த ப்ரெஸ் மீட். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நான் சொல்ல மனசில் ஃபீல் ஆன சொல்ல கண்டிப்பாக நல்லா வந்திருக்குது. டைரக்டர் ராதாமோகன் சார் வந்து இந்த கதையை வந்து சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு படம் அப்படின்னா ஒரு காலேஜ் போகிற பையனும் ஒரு பொண்ணு லவ் பண்ணுவாங்க, இல்லை ஐடியில் வேலை பார்க்குற ஒரு பையனும் ஒரு பொண்ணு லவ் பண்ணுவாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுற இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுவாங்க, ஒரு பேங்க் மேனேஜருக்கும் ஒரு அசிஸ்டன்ட் பேங்க் மேனேஜருக்கும் ஒரு லவ் அப்படின்லாம் இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு பொம்மைக்கும் காதல் அப்படின்னு சொல்லி வந்தது வந்து கேட்குறதுக்கே ஒரு புதுசாக இருந்தது டக்குன்னு. ஆனால் அதுக்கு அவர் கொடுத்துருக்கிற விளக்கங்கள், அவர் கொடுத்துருக்கிற எதுனாலும் அந்த காதல் அப்படி போனீங்க. ஜென்ரலாக ஒரு கதை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபாரின்லாம் பொம்மையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. என்னடா இது பொம்மையை கல்யாணம் பண்ணிட்டு பொம்மையை லவ் பண்ணுறது அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆஃப் தாட்டு, அது ஒரு கொஞ்சம் ஒரு அந்நியப்பட்ட ஒரு தாட்டு, ஒரு நார்மல் மனுஷனுக்கு உண்டான ஒரு இது கிடையாது. அது மாதிரி ஒரு சின்ன என்னது இது அப்படின்ற ஆஃப் தாட்டை அவர் அழகான ஒரு காதல் கதையாக அவர் பின்னுனது தான் அவருடைய அந்த மொழியும் அபிநானும் செய்த அந்த சிற்பியினுடைய ஒரு வலு தெரிஞ்சது. உண்மையாக கண்டிப்பாக அவருடைய அந்த அழகில் அந்த அழகியலாக அந்த பொம்மை கதை அவர் சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு 96 ஒரு பிரீசி ஃபீல் இருக்கும். அந்த பாலு மகேந்திரா சார் படங்களில், பழைய மகேந்திரன் சார் படத்தில், இன்னும் சொல்லப்போனால் குணாவில் அந்த கண்மணி என்பது காதலுக்கு முன்னாடி இருக்க சீன், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அது இந்த கதைக்கு தேவைப்பட்டது. அப்போ தான் வந்து பிரியா பவானி சங்கர் புக் பண்ணும்போது அவங்க பொம்மை மாதிரியே இருந்தாங்க. அதனால் முதல் ஆப்ஷன் வந்து பிரியா பவானி சங்கர் அவங்க கிடையாது. நான் மான்சன் அடிக்கும்போது சொல்லுவேன், படம் வேறு ஹிட்டாகி தொலைஞ்சிது, இது வேறு இன்னொரு தடவை காம்பினேஷன் நடிங்கன்னு சொல்லுவாங்க, உங்களோட இன்னொரு தடவை அவர் நடிச்சாகணுமா அப்படின்னு சொல்லுவேன். அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் வந்துச்சு. பட் அந்த க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரியல் டால் மாதிரியே இருப்பாங்க. அந்த பிங்க் சாரியில் அந்த பின்னாடி லைட்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப, நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே டேரக்ட் வந்து என்ன ஏன் அப்படி இருக்குது க்ளோஸ்அப்பு அப்படின்னு ஒரு மிரண்டு போகிற அந்த மாதிரியே ஒரு ரியல் பொம்மை மாதிரியே அவங்க ப்ரெசன்ட் பண்ணாங்க. அண்டு அந்த ஸ்பெஷலாக அந்த நடிப்பு நல்லா இருக்கிறதுக்கு பிரியா வந்து நிறையா படம் பண்ணியிருக்காங்க, பண்ணால் கூட இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் அவுட்புட்டாக மட்டும்இருந்து வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ராதாமோகன் சார் வந்து ஒரு ஒர்க் ஷாப் வைக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1 week அந்த சீன்ஸை பூரா ரிஹர்ஸ் பண்ணி ஆஃபீஸில் உட்காந்து ரிஹர்ஸ் பண்ணி ரொம்ப அருமையான முறையில் அந்த சீன் ரொம்ப படமாக்கப்பட்டது, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாந்தினி வந்து இந்த படத்தில் ஒரு செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. பட்டு அவங்க போர்ஷன் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ஒரு ஒன் சைடடாக லவ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி போகிற அது ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும். அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. வெரி ஹம்பிள் அண்ட் டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட் அவங்க. மற்றபடி மதன் கார்கி சார் சொல்ல வேண்டியதில்லை. மதன் கார்கி சார் வந்து நான் ஏற்கனவே இசையில் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக பொதுவாக நான் வந்து அடுத்த டைரக்டர்களோட ஜாபுக்குள்ள நான் போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பட்டு ராதாமோகன் சார் அந்த சாங்கு மட்டும் சார் சொன்ன மாதிரியே ஓகே, அது சூர்யாவோட சந்தி ஏதோ பண்ணுங்க அப்படின்னு.
பட் பேசிக் ஸ்ட்ரக்சர் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. நீதியெல்லாம் உட்காந்து அவர் நான் ஒன்றும் பண்ணல, அவர் அவரை மாவாட்டும் போது மாவு வெளியே போகாமல் அப்படி உள்ளே தள்ளி விடுவேன் அவ்வளோதான். அந்த மாதிரி வேலைகள் தான் நான் பார்த்துருப்பேன். அது ரொம்ப நல்லா என்னது சவுண்டு போனா அப்படி இருந்தது. அப்புறம் டவுட் செந்தில் சார், நீ இவ்வளோ நகைச்சுவையாக பேசுகிற ஸ்பாட்டில் அவ்வளோ பொம்மையாக இருந்துட்டு இங்கே வந்து ரொம்ப இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஒரு அவுட் ஸ்போக்கனாக நல்லா பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷம். அருள் சார், அப்புறம் பொன் பார்த்திபன் சார், அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு பித்து கலைஞன். அவர் வந்து அவரெலாம் ஒரு சில நேரம் ஒரு வேறு மூடில் இருக்கும்போது பார்த்துட்டோன்னா அவருடைய அந்த கலை பித்து தலைக்கேறி அவர் ஒரு மாதிரி ஆடுவார். அதை நான் மட்டும் பார்த்தவே நான், அது என்ன சொல்லுன்னு உங்களுக்கு புரியும், எந்த நேரத்தில் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அப்புறம் திங்க் மியூசிக் சந்தோஷா, அவர் வந்து உண்மையாகவே ஹி வாஸ் வெரி கைண்ட் இனஃப் டு கம் டு மை ஆஃபீஸ் அண்ட் லிசன் டு ஆல் த சாங்ஸ். அண்டு யுவன் சாரோட, யுவன் சார்னாலே சந்தோஷாருக்கு ரொம்ப ஒரு பிடிச்சிரும். அது எஸ்ஜே சூர்யாவோட இன்னும் வரும்போது இன்னும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவருக்கு வந்து பார்த்து சாங்ஸை பார்த்துட்டு ஓகே நாங்கள் கண்டிப்பாக டீல் முடிச்சுக்கிறோம்னு சொல்லி அந்த சாங்க்கு திங் மியூசிக்கோட ஜாயின் பண்ணுறது. நான் ஃபஸ்ட் டைம் நான் திங் மியூசிக்கோட ஜாயின் பண்ணுறேன். வி வில் டூ மெனி மோர் ஃபிலிம்ஸ் டுகெதர் சார், கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். சுரூப் ரெட்டி சாருக்கும் இந்த நாளில் என்னோடய நன்றியை சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அப்புறம் ரிச்சர்ட் சார் சொன்ன மாதிரி அவர் அதிகமாக பேச மாட்டார், அவர் வேலை தான் பேசும். ஆண்டனி சார் எடிட்டர், கனல் கண்ணன் மாஸ்டர், அவர் வந்து இந்த கதையில் வந்து ராதாமோகன் சாரினுடைய தன்மை இல்லாமல் அது போக சில விஷயங்கள் படத்தில் வந்து தேவைப்பட்டது. அவர் ராதாமோகன் சார் என்னையோ மைண்டில் வச்சு எழுதுன கதை இல்லை இது. ஆனால் எங்கேயோ வந்து அந்த எனக்கு தேவையான அளவுக்கான சில விஷயங்கள் அதில் ஆட்டோமேட்டிக்காகவே இருந்தது. அது வந்து அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்டிங்கான நல்ல டெக்னீஷியன்ஸ் வந்தது வந்து கிரேட், நல்ல சாங்ஸ். கனல் கண்ணன் மாஸ்டரோட ஆக்ஷன் பிளாக், ஏன்னா அந்த பொம்மையை காதலிக்கிறவங்க அவனுக்கு வந்து அந்த பொம்மையை அவன்கிட்ட வந்து யாராவது பிரித்து அவன் என்ன வைல்ட் ஆகிறான் அப்படின்றதுக்கு அவன் அதுக்குண்டான அந்த சீன்ஸ் எல்லாம் அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அந்த ட்ரெய்லரில் கூட கொஞ்சமாக ஒரு கை வந்து அந்த செவரை பிடிச்சிட்டு அப்படி வரும்போது ஃபேஸ் வரும், அதெல்லாம் வந்து கனல் மாஸ்டர் ரொம்ப அழகாக கன்சீவ் பண்ணார் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம். அப்புறம் அந்த பொம்மை வந்து வா வான்னு கூப்பிடுறதெல்லாம் வந்து அந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப அழகாக அந்த ஷார்ட்ஸே வந்து அவர் அழகாக கன்சியூ பண்ணார். சும்மா சச்ச கிராம்ப்டு ஏரியா, அதுக்குள்ளே அவ்வளோ ஒரு எஸ்தெட்டிக் சென்ஸோடு அந்த ஃபைட் அவர் பண்ணியிருப்பார். அதுக்கு நன்றி சார். அப்புறம் ஆண்டனி சார் வந்து ஏற்கனவே பல இன்டர்வியூவில் சொன்ன பாயிண்ட் தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஆண்டனி சார் வந்து ஒரு நாள் இந்த படம் ஃபஸ்ட் வெர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் வெர்ஷனை எனக்கு பிடிச்ச கதை, நான் ரசித்த கதை. இது வந்து தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்குலையும் போகும்போது ஹிந்திலையும் ரீமேக் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நான் மைண்டில் பிளான் வச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு கதை. அந்த படம் படமாக எடுத்தாச்சு, எல்லோரும் ஒரு தடவை பார்க்குறோம். பார்க்கும்போது படம் சூப்பராக இருக்குது. இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ஓவரால் லென்த்தில் எனக்கு ஒரு 12 நிமிஷம் ஒரு இடி இடிச்சிது. கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த இடத்த தூக்கிட்டால் இன்னும் ஸ்பீடாக இருக்குமே அப்படின்னு எனக்கு ஒரு மைனஸ் வந்துச்சு. அப்போ டைரக்டர் சார்கிட்ட கேட்டேன், டைரக்டர் சார் அப்படின்னாரு. அப்புறம் ஆண்டனி சாரை கூப்பிட்டு கேட்டேன், ஆண்டனி சார் நோ தலைவா எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா நான் எடிட்டிங்கில் போன மொத்தமாக அவங்க முடித்ததுக்கப்புறம் எல்லாமே அவங்க முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக படம் பார்த்து நான் கேட்டது. ஏன்னா சில பேருக்கு போட்டு பார்க்கும்போது நான் கேட்டது. அப்போ இல்லை தலைவா அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், டைரக்டர் சார் இல்லை, அதை இப்போ தனியாக கூப்பிட்டு கேட்டேன், எங்க டைரக்டர் சார் ஏதாவது டென்ஷன் ஆகாருந்து பயந்துக்கிட்டு சொன்னீங்களா, நான் கேட்குற ஓப்பராக சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். தலைவா என்னை பற்றி தெரியாதா உங்களுக்கு அப்படின்னாரு. அதாவது நான் காக்கா காக்கலேருந்து ரோபோ வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன், நான் சொல்கிறேன் கேளுங்க, திஸ் மூவி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார் சார். ஆண்டனி சார் அவர் சொன்னது வந்து டெஃபினட்டாக அவர் சொன்னது வந்து அதை ஃபீல் பண்ணேன் நான். அப்புறம் கொஞ்சம் போராடிக்கிறாடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் இப்படி குறைச்சிக்கிட்டேன். கைண்ட் இனஃப் டு ரெடியூஸ் தட். அது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுவும் நல்ல சீன்ஸ் எடுத்து அந்த எடுத்து வச்ச சீன், நல்ல சீன்ஸ். ஆனால் இவ்வளவு தான் அதுக்கு இருக்கணும் போது இப்போ அதை நல்லா ஒரு கிறிஸ்பாக ஒரு அழகாக இந்த படம் வந்து அதுக்குண்டான நேரத்தை அதுவே எடுத்துக்கொண்டது. கொரோனா டைமில் நாங்கள் கொரோனா ஸ்டார்ட் ஆகுது, ஒரு சாங்கும் கொஞ்சம் போர்ஷன் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குது, அப்போ வந்து கொரோனா வந்துருச்சு.
சரி முடிச்சு அது அந்த அதுக்கப்புறம் அந்த சாங்கை ஷூட் பண்ணி அப்புறம் செகண்ட் லாக்டவுனில் பூரா அந்த சாங்கு சிஜி ஒர்க்குக்கு டைரக்டர்லாம் தண்ணி வச்சு போயிட்டார் அந்த அந்த சாங்கோட சிஜி ஒர்க்குக்கெல்லாம் அப்படிலாம் அது போய். அப்புறம் ஒரு நல்ல விஷயம், இந்த கொரோனா வந்து நிறையா ஹெல்ப் பண்ணிச்சு இந்த படத்துக்கு, அந்த அந்த டைம் எடுத்து அந்த டைம் கொடுத்தது இதெல்லாம் பார்த்தா என்னடா இழுக்குது அப்படின்னு பார்த்தா அது வந்து அது சப்போர்ட்டிவாக தான் இருந்துச்சு. யுவன் சார்கிட்ட படத்தை கொடுத்தோடனே சாங்கும் பண்ணார், ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்களா ஒரு சீனுக்கு அப்படி இருந்த படத்தில் பாருங்கள், நான் ஒரு நான் அந்த பொம்மையை பெயிண்ட் பண்ணுறது அது இதுக்கெல்லாம் போட்டது எனக்கும் பிரியாவுக்கு இருக்க சீன்ஸுக்கெல்லாம் அவர் வந்து ராதாமோகன் சார் வந்து ஒரு தன்னுடைய கலை ஒரு ஒரு கலை நுணுக்கம் உள்ள ஒரு ஒரு ஆள் ராதாமோகன் சார் இஸ் அ கிரேட் ஆக்டர். இன்றைக்கி அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனில் நான் நல்லா நடிச்சிருக்கேன்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்கன்னா அதை அவர் அப்படியே நடிச்சு காட்டினார், அவர் ஆக்சுவலாக அப்படியே நடிச்சு காட்டினார். அவர் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். அவர் அவர் பார்க்க பசு மாதிரி இருப்பார், உள்ளே பயங்கர புலியெல்லாம் இருக்குது அது மாதிரி. ஸோ அந்த அந்த சீன்களுக்கெல்லாம் யுவன் சார் வந்து அப்படியே ஒரு இளையோடு நம்ம அப்படியே மியூசிக்கில் அப்படியே அரவணைச்சார் நாங்கள். அதுக்கு வந்து கொரோனா ஒரு பெரிய ஹெல்ப், ஏன்னா தனியாக அவரும் அது அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் எனக்கு தெரியாது நான் இப்போ உங்கள் இருக்குள்ளேயோ ராதாமோகன் சார் இருக்குள்ளேயோ நான் வரல, ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், நீங்கள் அந்த இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த மற்ற கீபோர்டு பிளேயர்கிட்ட கொடுத்துட்டு எடுத்து வந்து அதை வேலை பார்க்குறது வேண்டாம், நீங்களே வாசிக்கணும் சார், அதில் வந்து அதை மட்டும் செஞ்சால் போதும், நான் உள்ளே வரல என்ன பண்ணுங்கள் அப்படி பண்ண கேட்கல, அது நீங்களாச்சு டேரக்டராச்சு அதுக்குள்ளே நான் வரல, ஆனால் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த ரிக்வஸ்ட் எடுத்துக்கிட்டு அவர் அவரே பண்ணார். He complimented all the scenes of director Radha Mohan's work. Pinnitaranga background score na padam neenga edhukaga paakana background score aga oru thara paakalam andha padatha appo kandipa paakalam andha oru oru ulaga tharam andha adhu oru ulaga tharamana nadipa yantarndu priya irundhu matha ella actors irundhu Radha Mohan sir vaangirukkaru. It's started with him. அது ஒரு பாலுமேந்திர அதான் சொன்னேன்ல, ஒரு பாலுமேந்திரா சார், ஒரு பால மகேந்திரன் சார், கமல் சார் வந்து சில படங்களில் பண்ணியிருப்பார், அது சில பெக்குலியர் படங்கள் அதை பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட அவுட்புட்டை ராதாமோகன் சார் வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்கிட்ட வாங்கியிருக்காரு, முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் பண்ணியிருக்கிறோம் அதுதான் சொல்ல முடியும். அப்புறம் தேங்க்யூ ராதாமோகன் சார் ஃபார் தட். டெஃபினட்டாக எனக்கு லைஃப்பில் இந்த பொம்மை வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு மைல்கல்லாக இருக்கும். எஸ்பெஷலி அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் வந்து அது ஒரு ஒரு டெஃபினட்டாக லைஃபுக்கு எனக்கு அந்த ஒரு ஷார்ட் நிற்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஒரு இது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு நாலஞ்சு நாளாக தூங்கலைங்க, உண்மையாக சொல்லுண்டா இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் வந்து எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அக்கா ஹஸ்பண்டு பசங்க அவங்கள கூட கூட மறந்துச்சேன் நான், அவங்கள காலையில் அப்படியே தூங்கிட்டு அந்த இது சோடி வந்து நான் அப்படியே ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு. அப்புறம் சந்திரபிரகாஷ் ஜெயின் சார் அவரும் அவரையும் நான் இந்த இடத்துல இந்த படத்துக்கு ஃபைன் ஆர்ட்ஸ் கொடுத்தாரு, அதாவது என்னை நம்பி இந்த படத்துக்கு வந்து பணம் முதலீடு செய்து எனக்கு எனக்கு எங்கன்னா ரெகுலராக எனக்கு அவங்க ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணுவாங்க, நானும் என்னுடைய கடமையை அவங்களுக்கு சரியாக செஞ்சிடுவேன். அன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து அவரை அவரை கூப்பிடுவதுக்கு அவரும் அவர் பையன் சுனில் சாரையும் நான் இந்த மேடையில் நன்றி சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் இது ஒரு ப்ரீ ரிலீஸ் வந்து மாதிரி வைக்கலாம்னு நினச்சோம், பட் வேண்டாம்னு சொல்லி ஒரு ஒன்லி டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் மட்டும் இருந்துட்டு ஒரு சிம்பிளாக முடிச்சிருவோம், ஏன்னா நன்றி இது ஒரு ப்ரெஸுக்கு நன்றி சொல்லுறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு நம்ம இருந்தது. அவங்கள கூட மறந்துட்டேன், மேபி அவங்கள ரெண்டு பேரையும் உங்கள் ஃபோனில் கூப்பிட்டு வருதில் பேசிடலாம் அப்படின்றது எனக்கு ஒரு இந்த அந்த மட்டும் எனக்கு டைம் அனுமதிக்கணும் கடைசியாக அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் பொம்மை எனக்கு ஒரு முக்கியமான ஒரு படங்க, ஒரு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக என் லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து பிளானை போட்டு டைரக்டர் ஆகி ப்ரொடியூசர் ஆகி டைரக்டர் ஆகி சம்பாதிச்சு அதுலேருந்து ப்ரொடியூசர் ஆகி அந்த மொத்த காசையும் திருப்பி உள்ளே இறக்கி நியூன்னு ஒரு படத்தை எடுத்து அதில் அன்பியாரை வந்து அடுத்த வந்த படங்கள் சரியில்லாமல் சறுக்கி கீழே விழுந்து மண்டை எண்டெல்லாம் அடிபட்டு குழிக்குள்ளே போய் விழுந்து திருப்பி அங்கேருந்து எந்திரிச்சு கிஞ்சிச்சு இசைன்னு ஒன்று பண்ணி தரைக்கு வந்து உட்காந்து அதுக்கப்புறம் கார்த்திக் சுராஜ் சாரோட ஒரு அருளால் அருள்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ஜேர்னி திருப்பி பிடிச்சி வந்து திருப்பி கொஞ்சம் சம்பாதிச்சு வந்து வந்துட்டு இருக்கும்போது டே திருப்பி ஒன் ப்ரொடக்ஷன் பக்கம் போகாதடா அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாலும் என் மனசு கேட்காம ராதாமோகன் சார் கதை சொன்னோடனே சரி எடுத்துரும் பார்த்துக்குவோம், ஏன்னா எனக்கு அமிதாப் சாரோட வச்சு ஒரு படம் பண்ண படம் அப்படின்னு போச்சு, அது நான் அந்த வழியில் இருந்தேன் நான். அப்போது இந்த
நான் திருப்பி திருப்பி சினிமாவுக்குள்ளே தான் போட்டுட்ருக்கேன். காசு வருதா தூக்கி உள்ளே தான் போடுறேன். நான் எங்கேயும் ஐ லிவ் எ வெரி சிம்பிள் லைஃப். அப்படி பண்ணால் அது ஒரு வழியாக சேர்த்து தூக்கி கொண்டு வந்து வைக்கலான்னு பார்த்தா திருப்பி கொரோனா வந்துருச்சு. அந்த நெஞ்ச மரத்தில் உள்ளவர்களில் நான் ஒரு கார்த்திக் ரவிவன் சார்ட்டு கூட பேசிகிட்டு இருக்கேன். அப்படி கஷ்டப்பட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து அதை பண்ணி இதை பண்ணி ஹீரோவாகி திருப்பி விழுந்து எந்திரிச்சு வந்து அருளை பிடிச்சி மெர்சல் பிடிச்சி ஸ்பைடர் பிடிச்சி அப்படி சுடலை பிடிச்சி மான்சர் பிடிச்சி அழகிய நம்பில் பிடிச்சி இப்படி எல்லாம் வந்து அமிதாப் சாரை போய் பிடிச்சா கடையில் கொரோனா வந்து நிற்கிறேன்னு நின்று அந்த இடத்துல ராதாமோகன் சார் திருப்பி உள்ளே வந்து இந்த கதையை சொல்லி அப்படி நம்மளை திருப்பி ஒரு லிஃப்ட் ஒரு தூக்கு தூக்கி சரி போவோம் இதை வச்சு போவோம் அப்படின்னு சொல்லி இது வந்து இந்த அதாவது ரெண்டு டைப் ஆஃப் படம் இருக்குங்க. கவரில் வெடி வைக்கிற படம், கதைக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே வெடி வைக்கிற படம் அது. இப்போ லவ் டுடேலாம் லவ் டுடே அன்பார் நியூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்குள்ளே வெடி இருக்கும், கவரில் பெருசாக வெடி இருக்காது. ஓகே. ஆனால் இந்த மாதிரி படங்கள் வந்து திருச்சிட்டம்பலம், அப்போ திருச்சிட்டம்பலம் 96, அப்புறம் ஆஷிக் டூன்னு ஒரு ஹிந்தி படம் ஒன்று இருக்கும். ஆஷிக் டூலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தியவான் சாவித்திரிக்கு உண்டான ஒரு தன்மையுள்ள ஒரு கதை, அந்த மாதிரி ஒரு உணர்வுகளின் அடிப்படையில் பண்ணப்பட்ட கதை. அப்படிப்பட்ட படத்தை நான் திருப்பியும் நான் சம்பாதிச்செல்லாம் தூக்கி உள்ளே வச்சு இறக்கி இந்த படத்தை நான் பண்ணியிருக்கிறேன். ஒன்லி பீப்புள் சப்போர்ட் கொடுத்தா நான் இன்னும் பல பிளான்ஸ் வச்சுருக்கேன். அதை நான் அதையும் எடுக்கிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். அதுக்காக ஆனால் ஒன்றுங்க, இந்த படம் நீங்கள் உங்கள் கையில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. எஸ்ஜே சூர்யா அப்படின்ற ஒரு ஜெனியூனான சினிமாக்காக பண்ணுறவன் கரெக்டாக பண்ணியிருக்கோம், அந்த படத்தை கரெக்டாக பண்ணியிருக்கோம். அந்த உணர்வு உங்களை டச் ஆகிடுச்சுன்னா இந்த படத்தை கொண்டாடுங்க. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த மேடையில் வந்து நான் சில விஷயங்கள்லாம் பேசலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். அதை எல்லோரும் சிறந்த பேச்சாளர்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு பாயிண்ட்டாக பேசிட்டாங்க. இப்போ வந்து அவங்க ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் டேரக்டர், நிஜமாக ஃபியூ வேர்ட்ஸ் தான் நல்லா பேச முடியும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது சூர்யா சார் வந்து நான் என்னெல்லாம் சொல்லணும் நினச்சாலும் எல்லாத்தையும் சொல்லிட்டார். அவர் அது எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. மற்றபடி வந்து இந்த படம் ஆரம்பித்த விதம் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு இன்ன வரைக்கும் அந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும். அதாவது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து எல்லோரும் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. ப்ரெஸ் மீட் நடக்கும்போதே ஃபோன் பண்ணி கூப்பிட்டது வந்து நீங்கள் கூட இது வரைக்கும் பார்த்துட மாட்டேங்கிறேன். அந்த மாதிரி அவர் எப்போ வேணாலும் என்ன வேணால் பண்ணிவிடுவார். இதே மாதிரி தான் அந்த மாதிரி வந்து நான் இதை கதை பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு இவர் ஒருத்தர் இருக்கார், இவர் ஏன் நம்ம வந்து யோசிக்கல, சரி இவர்கிட்ட போ, இவரை தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மெசேஜ் பண்ணேன். அவர் பாம்பேயில் இங்கே வந்துட்டு நான் வந்து ஒன் வீக்கில் வந்துடுவேன் சார், அதை மீட் பண்ணலான்னு. அப்புறம் போயிட்டு கதை சொன்னேன். கதை சொன்னோடனே ரொம்ப நல்லாயிருக்கு பண்ணலாம் அப்படின்னாரு. சரி சார், நான் வந்து ஒரு ப்ரொடியூசரோட வரேன், நீங்கள் வந்து இது பண்ணுங்க, மற்றெல்லாம் வந்து இன்னும் ப்ரொசேஷன் தான் நடக்கும், அப்போ பயில் கேபி அப்டேட்டட் அப்படின்னா. அப்புறம் நான் ரெண்டாம் கட்சி மறுபடியும் கூப்பிட்டு நானே பண்ணுறேன், ஏன் நீங்கள் வந்து இன்னும் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னாரு. எனக்கு அப்போருந்தே அந்த அப்போ ஆரம்பித்த ஆச்சரியம் இப்போ வரையும் முடியல. நான் சரி இதோ க்ரௌண்ட் பிளாஸில் கூப்பிட்டாரு, சரி அங்கே பிரியாணி நல்லாயிருக்கும் சாப்பிட்டு வந்துடலாம், கொஞ்சம் பேசிட்டு வந்துடலான்னு போனால் இந்த மாதிரி சொன்னார். சரின்னு ஓகே சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்தோம். ஆரம்பிச்சிட்டானா வந்து ஒரு இயக்குனரே வந்து ஒரு ஜெனரலாக தயாரிப்பாளராக வரும்போது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சில சந்தேகங்கள் வரும், அவரோட தலையீடு இருக்குமா அப்படின்லாம். அந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே கிடையாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிப்போம். டிஸ்கஷன் அப்படின்றது வந்து ஏன்னா அவர் ஒரு ப்ரூவன் டைரக்டர், அதனால் வந்து அவர் சில பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப வேலிடாக இருக்கும். அந்த நம்பிக்கையில் தான் வந்து அந்த பாட்டை கூட நான் வந்து அன்றைக்கி எனக்கு இது வேறு ஏதோ வேலை இருந்தது சார், கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னா. பட் மொத்தத்தை பற்றி இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாலும் இன்றைக்கி தான் வந்து இன்றைக்கி தான் தெரிஞ்சது, மதன் சொல்லி தான் தெரிஞ்சது எனக்கு. சரி சரி. மற்றபடி வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே இந்த பிரியாவாகட்டும் சாந்தினி ஆகட்டும் எல்லாருமே வந்து அவங்க கொடுத்த ஒத்துழைப்பெல்லாம் மறக்க முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அவங்க சொன்ன மாதிரி டெய்லி நைட்டு 10:00 ஆரம்பித்து மார்னிங் 6 வரைக்கும் அப்படி ஷூட் பண்ணுவோம். அவர் வந்து பொதுவாகவே தூங்க மாட்டார். அவர் அந்த டைமில் ஷூட்டிங்கிறதுனால அவருக்கு அது பிரச்சனையே கிடையாது. அவர் மட்டும் வந்து அப்படி நிற்பார். அப்படி இருந்தாலும் மற்றவங்கலாம் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் இழுக்கும், இருந்தாலும் வந்து அவரை பார்த்தாலும் அப்படி கொஞ்சம் எல்லாம் பிரைட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். அந்த கோஆப்ரேஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப அதாவது
சினிமாவில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். மற்றபடி நான் யாருக்கும் நன்றி சொல்லலாம் வரல நான், ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க. நான் தொடர்ந்து எல்லாரையும் பார்க்கணும், எல்லாரும் ஒர்க் பண்ணணும், அதனால் இப்போ நன்றி சொல்லி இந்த கல்யாணம் விட்ட தேங்காய் போய் கொடுத்து அனுப்புற மாதிரிலாம் அந்த மாதிரி எண்ணம் எனக்கு இல்லை. தொடர்ந்து எல்லோரும் யூனோ லைக் ஐ மீன் வி ஹேவ் டு ஒர்க் வித் டீச்சர் சொன்னாலும் வந்து யாரும் நன்றி சொல்ல வேண்டாம். அஃப்கோர்ஸ் மதன்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட 2011 நான் வேறு யாருக்கூட ஒர்க் பண்ணதில்லை, மதனோடு தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து அது ஒரு பயணம் ஆரம்பித்த எங்கள் பயணம் அது இப்போ தொடர்ந்து போயிட்டே இருக்குது, இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு. அதனால் வந்து அப்புறம் திங்க் மியூசிக் அவங்களோட சப்போர்ட் ரொம்ப வந்து இந்த இந்த படம் வந்து இந்த ரிலீஸ் இந்த ஆடியோ இதெல்லாம் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் சேர்த்தது வந்து இவங்களை மாதிரி பத்திரிகையாளர்களும் திங்க் மியூசிக் தான். அதுக்காக வந்து மெயினாக அதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். மற்றபடி வந்து ரொம்ப ஒரு அழகான அனுபவம், ஒரு அழகான படமாக வந்திருக்கு. நிச்சயமாக நல்ல படங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து உங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் உங்கள் முன்னாடி இந்த இன்றைக்கி வந்து அந்த ஒரு வேண்டுகோளும் மற்றபடி படம் வந்த பிறகு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.